அருந்தாங்கில இந்த மாதிரியான ஒரு பிராண்டட் ஷாப் இது வரைக்கும் இருந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? எத்தனை நாள் வந்துகிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. நிறைய வெரைட்டி ஆஃப் டீ கொடுக்குறாங்க. கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுதான் டீ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, இதை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா, இதை இம்சை இனிமேல் தாங்க முடியாதப்பா. இந்தாங்க மக்களே, நீங்க ஒரு ரூபாய் எடுத்துங்க, உங்களை பார்க்க வந்து சின்னா எனக்கு வைத்து. இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா அறந்தாங்கில் இருக்கக்கூடிய டீ டே தாங்க வந்திருக்கிறேன். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அறந்தாங்கில் நம்ம டிஎன்எஸ் தேவர் மண்டபம் பக்கத்தில் இருக்குது. இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த கடை இருக்குங்க. ஸோ இந்த கடை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. நம்ம அறந்தாங்கி வந்தது ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சரி ஓகே, இந்த கடையில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்ன வகையான ஸ்நாக்ஸ் இருக்குது, இந்த டீயோட டேஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ ஓவரலாக வந்து எல்லாமே பார்த்துட்டு அதை நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்க சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டு சக்கரை டீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரட்டும், வந்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சன்னா ஆர்டர் பண்ணேங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த சன்னா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் லாஸ்ட் நான் சாப்பிட்டு. நான் இங்கே தான் பெரிய கிடைக்குது, ஸோ அதை சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கேங்க. வா, அதில் வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு சும்மா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்தாங்க மக்களே, நீங்கள் ஒரு ரூபாய் எடுத்துங்க, உங்களை பார்க்க வந்து சின்னா எனக்கு வயிற்று வலிக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த சிக்கன் மசாலாலாம் போட்டுக்கான்னு நினைக்கிறேன், பட்டே கிளம்புது இந்த ஸ்பைசி. இந்த டேஸ்ட்டு பார்த்தப்பனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் சாப்பிட்டு நினைக்கிறேன், அந்த சாப்பிட்டதை விட பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, இதை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். டீக்கும் அந்த சன்னா மசாலாவுக்கும் வேறு லெவலில் இருக்கும், அல்டிமேட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மக்களே. அண்ணே, இந்த டீ வந்து உங்களுக்கு எத்தனை நாள் குடிச்சிட்ருக்கீங்க? கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து வந்து சாப்பிட்டுட்ருக்கோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும், உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதை வந்து கரெக்டாக கொடுப்பாங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் கஸ்டமருக்கு. இப்போ 4-5 பேர் வந்தாங்க, ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து நம்ம கேட்கலாம். சொல்லுங்கண்ணே, இந்த டீ கடை வந்து எத்தனை நாள் வந்துகிட்டு இருக்கீங்க, இந்த டீ கடை வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்து சொல்லணும். ஆமாம், நான் ஒரு 3 மாதமாக இந்த ஷாப்புக்கு வந்துட்ருக்கேன். அருந்தாங்கில் இந்த மாதிரியான ஒரு பிராண்டட் ஷாப் இது வரைக்கும் இருந்ததில்ல. ஃபஸ்ட் டைம் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. நிறைய வெரைட்டி ஆஃப் டீ கொடுக்குறாங்க. மற்ற கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது தான் டீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஹனி டீலேருந்து நிறைய வெரைட்டி ஆஃப் டீ இருக்குது, இன்னும் க்ரீன் டீ கூட இங்கே கொடுக்குறாங்க. அதுக்காகவே இங்கே நான் நிறையா வரேன், நல்லாயிருக்கு. நான் இங்கே வந்து கடை திறந்ததுலேருந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால் ஒரு நல்ல டீ வந்து எல்லா வகையான டீ இங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கிறனால தான் நாங்கள் வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் டீ சாப்பிடணும்னு நேரம் வரணும், அந்த சாப்பிட்ற டயத்துக்கு இங்கே வந்து டீ சாப்பிட்றோம். என்னென்னா எங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன டீ குடிக்கிறோமோ எல்லா டீயுமே கிடைக்குது. அதில் இப்போ சிறப்பாக வந்து எங்களுக்கு லெமன் டீ, கிரீன் டீ, பாதாம் பால் இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனாலேயே நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்றோம், டெய்லி வந்துடுறோம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ட்ரிப்பு சாப்பிட்றோம். எங்களோட நண்பர்கள்லாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வர்றோம், ஏன்னா நாங்கள் எங்கே இருந்திருந்தாலும் இங்கே ரொம்ப சுவையாக இருக்குது அப்படிங்கிறக்காக இங்கே வந்து நாங்கள் டீ சாப்பிட வர்றோம். டீ உனக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? எத்தனை நாள் வந்துகிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குது டீ? சரி சரி, கண்டிப்பாக வாங்க, இந்த டீ குடிச்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, சி யூ.